வணக்கம். உயிர் துடிப்பு, பருவே சேகுமார் எழுதி நம்ம வாசக சாலையில் வந்த இணையதழ் வந்த சிறுகதை பற்றி என்னோடய பார்வையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிற அவங்க அத்தையை பற்றி வந்த ஒரு செய்தியிலேருந்து இந்த அவங்க நினைவு மூலமா இந்த கதை தொடங்குது. கதை அப்படியே போகுது. இது ரொம்ப நேரம் நான் ஒரு என்னோடய ஆங்கிள்லேருந்தே படிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜ் வந்தப்பறம் தான் இதில் ஜெண்டர் மாறி இருக்குங்கிறதே தெரியுது. அதுவரை அது புரியவே படலை. அந்த டைலாக்ல திருப்பி ரிவர்ஸில் போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ நல்லா எழுதப்பட்டிருந்தது கதை. இதில் என்னென்னா அவங்க அத்தைக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றியே அவங்க நினைவு வழியாக சொல்லிக்கிட்டே வர்ற மாதிரி வருது. அவங்க அப்பாவுக்குள்ளது, அவங்க அம்மாவுக்குள்ளது, அவங்களுக்குள்ள மருமகளுக்குள்ளது, அவங்களோட இயல்பு, இதை பற்றிலாம் பேசிக்கிட்டே வருது. இவங்க அத்தையை பற்றி சொல்லிட்டு வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கடைசியில் தான். இது ஏன் அத்தை மேலே இவ்வளோ பாசம் அப்படிங்கிறதுனா, அவங்களோட மச்சான் மேலே உள்ள அந்த அன்பை இவங்க அத்தை வழியாக அடையிறதுக்கு ஆன ஒரு ஒரு வழி தான் இந்த நினைவுகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ரொம்ப எளிமையான கதை தான் இது. ஆக்சுவலி இது என்னென்னா நம்ம ஒரு ஒரு நாஸ்டாலஜியாக தான், நாஸ்டாலஜியா ஃபீலிங் மாதிரி தான் இது. ஒரு 20 வருஷமாக அவ பார்க்காத ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்களோட அந்த ஃபீலிங்ஸு, அந்த நினைவுகள் தான் கதை ஃபுல்லாகவே இருக்குது. இன்னொன்று, இந்த கதையில் வந்து வட்டார வழக்கு, அந்த செட்டிநாடு வட்டார வழக்கெல்லாம் அங்கங்கே நல்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அதுபோக நாஸ்டாலஜின்னு சொல்லும்போது இளையராஜா பாடல் இல்லாமல் இல்லை. ரெண்டு இடத்துல இளையராஜா பாடல் வருது அதில். அது வந்து சாவு வீடாக இருந்தால் கூட நம்ம நினைக்கிறது தான் அந்த கதையிலே ஆசிரியர்கள் எழுதியிருக்காரு. மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் சாங் வந்து அந்த சாவு வீட்டில் அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க மனசில் ஒலிக்குது அந்த பாடல். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து 2-3 இடத்துல ஒரு எழுதியிருக்காரு, மயான அமைதி, இது ஏன் இந்த இடத்துல சொன்னேங்கிறத ரெண்டையும் கோடிட்டு காட்டுறாரு. அப்புறம் வாழ்க்கையின் போக்கில் நம்ம எல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ, அதனால தான் நானும் பேப்பரை கையில் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலிலேருந்து ஒரே பதட்டமாயிடுச்சு, ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு. பட் என்னென்னா அந்த கதை வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நேரம் நான் வந்து கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன் அந்த டைலாக்ல. இது வந்து ஒரு லேடியோட பார்வையில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் தான் நான் ரிவர்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருந்தது. அதில் அந்த இடத்துலேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட டைலாக்கு, அவங்க எவ்வளோ தூரம் இவங்க பார்வையில் அதை பார்க்கறதுனால அவங்க அத்தை வந்து இதெல்லாம் விரும்பியிருக்காங்க, ஆனால் அதை ஒத்துக்கிடலை. இவங்க குடும்பம் ஒத்துக்கலங்கிறதுனால இந்த கல்யாணம் எங்களுக்குள்ளே நடக்கலைங்கிறத வச்சு இவங்க பார்வையிலே போய் கடைசியில் அந்த மரணம் வர அவங்க புண் அந்த சிரிப்பில் முடியுது அப்படிங்கிற மாதிரி, அவங்க அத்தையோட உதட்டில் அந்த சிரிப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க. என்னோடய பார்வை இவ்வளோ தான். தேங்க்யூ.